தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் இன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12 தேதி தொடங்கியது. நேற்று பிற்பகல் 3 வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. தேர்தல் ஆணைய இணையதளத்தில் காலை 8 வரை பதிவேற்றப்பட்ட விவரங்களின்படி தமிழகம் முழுவதும் 7200 மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்கள் மீது இன்று பரிசீலனை நடைபெறுகிறது. நாளை மறுநாள் பிற்பகல் 3 வேட்பு மனுக்களை வாபஸ் பெறலாம். அன்றைய தினம் மாலை 5 இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 485 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்று வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும். மார்ச் 22 வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். அன்றைய தினம் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் மே 31 வரை 1 முதல் 8 வரை விடுமுறை அளித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். 9 முதல் 12 வரை உள்ள வகுப்புகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தேவைப்பட்டால் விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சராகும் ராசி இல்லை என்று தெரிவித்தார். இந்த தேர்தல் திமுக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். திமுக 10 வனவாசம் சென்றும் திருந்தவில்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி திமுக தலைமையிலான கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என குறிப்பிட்டார். ஸ்டாலின் சொல்வது போல் பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாக அதிமுக இல்லை எனவும் மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்காக இணக்கமாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளின் உற்பத்தி பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். தமிழகத்தின் கடன் சுமையை அதிகரித்த பெருமை அதிமுகவை சேரும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். தமிழக மக்கள் ஒவ்வொருவர் மீதும் தலா 62,000 ரூபாய் கடன் சுமை உள்ளதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் அதிமுக அரசின் மோசமான நிதி நிர்வாகமே சிக்கலுக்கு காரணம் என தெரிவித்தார். அதிமுகவினர் மக்களின் வரிப்பணத்தை கொண்டு விளம்பரம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஞான பண்டிதனை ஆதரித்து டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஐபேக்கை நம்பியுள்ளது, அதிமுக பண மூட்டையை நம்பியுள்ளது, நாங்கள் மட்டும்தான் மக்களையும் வாக்காளரையும் நம்பியுள்ளோம் என தெரிவித்தார். பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பொள்ளாச்சி மற்றும் வாழ்பாறை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 5,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு வாக்களிப்பவர்களின் 5 வாழ்க்கையை குத்தகைக்கு எடுத்துக் கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். கோவை ராமநாதபுரம் அம்மன்குளம் ஏரிமேடு பகுதியில் தேர்தல் பரப்புரைக்காக வருகை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசனை சந்தித்த 5 குழந்தை நேயா உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு அழிந்து வரும் இனமான சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க அனைவரும் வீடுகளில் கூண்டுகள் வைக்க வலியுறுத்தி சிட்டுக்குருவி கூண்டை வழங்கினார். அதேபோன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனிடமும் சிட்டுக்குருவி கூண்டை கொடுத்து பாராட்டுகளை பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளார் மற்றும் வந்தவாசியில் அதிமுக கூட்டணி கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுவன தலைவர் ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், அதிமுக தேர்தல் அறிக்கை ஒரு அமுத சுரபி எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஒருவர் கையேந்தினால் அது பிச்சை எனவும் அனைவரும் சேர்ந்து கையேந்தினால் அது இலவசம் எனவும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார்.
மக்களின் அடிப்படை தேவைகளை அவர்களாகவே பெறுவதற்கு தற்சார்பு நிலையை அடைய வைப்பதுதான் வளர்ச்சி எனவும் ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெற்றி இலவச அறிவிப்புகளை அறிவிக்கிறார்கள் எனவும் அரசியல் கட்சிகளை சீமான் விமர்சித்தார். தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொரோனா பாதித்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தை நெருங்கிய நிலையில் நேற்று ஒரே நாளில் 1087 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 421 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் அண்மையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு தனிமை மையங்களுக்கு சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட அம்மாபேட்டையைச் சேர்ந்த மாணவிகள் 58 பேரில் ஒருவார கால சிகிச்சை முடிந்து 51 மாணவிகள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இவர்களை 4 தனி பேருந்துகளில் அவரவர் வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார். தெலுங்கானாவைச் சேர்ந்த 48 வயதான ஆசிரியர் ஷியாமலா கோலி இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளார். இதன் மூலம் பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்த 13வது நீச்சல் வீரராகவும் உலக அளவில் 2வது வீராங்கனையாகவும் இந்திய அளவில் முதல் வீராங்கனை என்ற சாதனையும் படைத்துள்ளார். அவர் நீந்தி கடந்த பகுதிகள் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்களும் நிறைந்த கடற்பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பொது பார்வையாளர் திலீப் பந்தர்பட்டே சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்பாளர் தாக்கல் செய்த மனுக்கள், வாக்குச்சாவடி மையங்களின் எண்ணிக்கை, பதற்றமான வாக்குச்சாவடிகளின் விவரம் போன்றவை குறித்து ஆய்வு நடத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஏப்ரல் மாதத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் www.திருப்பதிபாலாஜி.ap.gov.in என்ற திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. அதேபோல் அறைகள் தேவைப்படும் பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து குறிப்பிட்ட நாட்களில் திருமலை திருப்பதிக்கு வந்து தாங்கள் முன்பதிவு செய்த அறைகளில் தங்கி சுவாமி தரிசனம் செய்யலாம் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் மாவட்டம் சரியா தெரியல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்போ மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்களா? இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், எனக்கு வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துட்டு முடிச்சுடுற பேசுறா பேசுறா 35 இல்ல 35 இல்ல அது என்ன சொல்லுவோம், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரிச்சு 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் வேணும், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும், உங்களுக்கு தெரியலங்க 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும், 28-30 நினைக்கிறேன், அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும், அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது, மாவட்டம் 36 சம்திங், ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் 100 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஆவடி தொகுதி மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி இலவசம், வைஃபை வசதி, பட்டாபுரம் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டித்தல், திருவேற்காடு நகராட்சி, திருநின்றவூர் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி ஒருங்கிணைந்த மாநகராட்சியாக தரம் உயர்த்துதல் என 100க்கும் அதிகமான வாக்குறுதிகளை 100 நாட்களில் செய்து முடிப்பதாக உறுதியளித்துள்ளாா்.
கரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில் பாலாஜி 100க்கு 100 என்ற தலைப்பில் தொகுதி மக்களுக்காக தனி தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி ஸ்மார்ட் சிட்டியாக உருவாக்கப்படும் உள்ளிட்ட 100 வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 100 திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஒரு திட்டத்திற்கு 1 மார்க் என கரூர் தொகுதி மக்களிடம் 100 மார்க் பெறுவேன் என்றார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசரின் மகன் எஸ் டி ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர் எம்பி, மத்தியில் ஆளும் மோடி அரசு சர்வாதிகார அரசாக செயல்பட்டு வருவதாகவும், அதிமுக அரசு தமிழ்நாட்டிலேயே ஊழல் அரசாகவும் பாரதிய ஜனதாவின் பினாமி அரசாகவும் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். வராத மழைக்கு வானிலை அறிக்கை படிப்பது போல் வராத ஆட்சிக்கு திமுகவினர் வாக்குறுதி அளிக்கின்றனர் என விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட நடிகை விந்தியா பேசினார். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உத்திரமேரூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளாட்சி நிர்வாகத்தின் விதிமுறைகளை கல்லில் செதுக்கியிருக்கும் உத்திரமேரூர் பகுதி போன்று உலகில் வேறு எங்கும் கிடையாது என்றும், கிரேக்க நாட்டில் கூட கிடையாது எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் மயில்களுக்கு என்று தனியாக சரணாலயம் அமைக்கப்படும் என்று அங்கு வாக்கு சேகரித்து வரும் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்திருக்கிறார். பாலாஜி நகர் ஹார்விப்பட்டி பகுதியில் பொதுமக்களிடையே பரப்புரை மேற்கொண்ட அவர், மத்திய அரசுடன் போராடியாவது 3 ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனையை முடித்து காட்டுவேன் என்று உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 39 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு வங்கியின் சார்பில் ஆவணம் வழங்கப்பட்டதால் பணத்தை மாவட்ட நிர்வாகம் திரும்ப வழங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த எலுவப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னையா. எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான இவர் எம்ஜிஆர் போல் வேடமணிந்து அதிமுகவின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது வழக்கம். இந்நிலையில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட தனது மகள் கீதாவை சுயேட்சையாக களம் இறக்கியுள்ளார். இந்நிலையில் எம்ஜிஆர் வேடமணிந்த தனது தந்தை சின்னையாவுடன் வந்திருந்து கீதா வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் தயா பேரின்பம் போட்டியிடுகின்றார். இதனையடுத்து வேட்புமனு தாக்கல் செய்ய பருத்தி, கரும்பு மற்றும் கலப்பையுடன் வந்த வேட்பாளர் பேரின்பம் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றுவதாக தெரிவித்தார். விவசாயிகளை பிச்சைக்காரர்களாக ஆக்க முயற்சிப்பதாக கூறி திட்டக்குடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பிச்சை எடுத்தபடி வட்டாட்சியர் அலுவலகம் வந்து தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வந்த பாஸ்கர் என்ற சுயேட்சை வேட்பாளர் கிரிக்கெட் உடை அணிந்தபடி கிரிக்கெட் மட்டை வைத்துக் கொண்டு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். கிரிக்கெட் உடையை அகற்றிவிட்டு வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தவே பின்னர் உடைகளை அகற்றி மனு தாக்கல் செய்தார். திருப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பெருமாநல்லூர் அருகே பூலவப்பட்டி பகுதியில் போலீசார் பைக்கில் வந்த இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர்கள் பொறியியல் பட்டதாரிகளான அரவிந்த், யுவராஜ், பாலாஜி மற்றும் சேரம்பாடி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் இந்த 4 பேரும் அவிநாசி, பெருமாநல்லூர், சேயூர், குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் உறுதியானது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து 26 சவரன் தங்க நகைகள் மற்றும் வழிப்பறிக்கு பயன்படுத்தப்பட்ட அதிவேக திறன் கொண்ட பைக்குகள் 3 பறிமுதல் செய்தனர். குன்றத்தூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கடும் புகை சூழ்ந்தது. அருகில் வசிக்கும் மக்கள் மூச்சு திணறலுக்கு உள்ளாகினர். குன்றத்தூர் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. இங்கு நாளொன்றுக்கு 11 டன் குப்பை கழிவுகள் சேகரமாகின்றன. இவை குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் கொட்டப்படுகின்றன. இந்த நிலையில் குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் மளமளவென தீ பரவி சுற்றுவட்டாரம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர்.
டீசல் விலை உயர்வை கண்டித்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கடலோர பகுதிகளான மல்லிப்பட்டினம், சேதுப்பாவச்சத்திரம், கள்ளி வயல் தோட்டம் உள்ளிட்ட 37 கடற்கரை கிராமங்களில் விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருபவர் சக்திவேல். இவர் இப்பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வீடு கட்டி வீட்டிற்கு மின் இணைப்பு கோரி மனு செய்திருந்தார். பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்த மின் இணைப்பு இதுவரை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அனைத்து அரசு ஆவணங்களையும் ஒப்படைத்து தனது குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் எம் புதுப்பட்டி அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணம் இன்று கொண்டுவரப்பட்ட சுமார் 2 லட்சம் மதிப்பிலான புடவைகளை தேர்தல் பறக்கப்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட புடவைகள் தாலுகா அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிரடிப்படை போலீசார் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. கல்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இப்பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறவும் கொடி அணிவகுப்பில் பங்கேற்ற காவலர்கள் வழிநெடுகிலும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சட்டப்பேரவை தொகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. பேரணியில் சங்கரன் கோவில், குருவிக்குளம், மேல நீலிதநல்லூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் சிலம்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பட்டியல் பிரிவில் உள்ள குடும்பன், காலாடி, பண்ணாடி, கடையன், பள்ளர், தேவந்திர குலத்தான், வாதிரியர் என்ற 7 பிரிவினரையும் ஒன்றிணைத்து ஒரே சமூகமாக தேவந்திர குல வேளாளர் என்று அழைக்கக் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு ஆணை பிறப்பித்து அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர் மாற்ற மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மன்குளம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 760 வீடுகள் உள்ளன. இத்தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை எனவும், குப்பைகளை முறையாக சுத்தம் செய்யாததால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். அவர்களிடம் தான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யப்படும் என கமல்ஹாசன் தெரிவித்தார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வேல்ராஜை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மன் என்றெல்லாம் கூட கூறும் சமயத்தில் இந்தியா மட்டும் எந்த பொருளையும் தயார் செய்யாமல் மேக் இன்னாக இருந்து வருவதாகவும், எப்படிப்பட்ட நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். இவை எல்லாத்தையும் மாற்ற மக்கள் ஓட்டை மட்டும் போட்டுவிட்டு வீட்டில் இருந்து கொள்ளலாம் எனவும், மற்றதை தாங்கள் பார்த்துக் கொள்வோம் என சீமான் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பெஞ்சமின் கிருபாகரன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் 100% வாக்குப்பதிவு செய்து பொதுமக்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட வலியுறுத்தி வைப்புத்தொகை 10,000 ரூபாய் 100 ரூபாய்களாக கொண்டு வந்து நூதன முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள வியாபாரிகள் நிரந்தரமாக இருக்கும் வகையில் கோவில் இடத்தில் 99 வருடம் குத்தகை பட்டாவை ஸ்ரீ வேணுகாம்பாள் அம்மன் மீது சத்தியமாக வழங்குவேன் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் திடீரென இலவச வாஷிங் மெஷின், அரிசி பருப்பு வேண்டாம், வாழ்வதற்கு இடப்பட்டா வாங்கிக் கொடுத்தால் போதும் என பேசியதால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.